இது லிட்டில் மடல் என்ற ஒரு சிறிய மனிதனின் கதை. அவரது பக்கத்து வீட்டு குழந்தைகள் அவரை இவ்வாறு தான் அழைத்தார்கள். அவர் ஒரு பெரிய தலைப்பாகை, நீண்ட கால் சட்டை, அத்துடன் பிரம்மாண்டமான ஒரு கோட் அணிந்திருந்தார். அதில் மூன்று மடல்ஸ் கூட பொருந்தும். அவர் தனியாக தான் வாழ்ந்தார். யாருடனும் அதிகம் பேச மாட்டார். குழந்தைகள் அவரை மிகவும் வேடிக்கையாக பார்ப்பார்கள். அவர்கள் அனைவரும் அவரை கேலி செய்வார்கள். அப்போது ஒரு நாள், ஹே, இது என்னிடம் உள்ளது. இதை நாம் அந்த லிட்டில் மர்டல் கோட்டில் போட்டு விடலாமா? வைக்கலாம். அந்த கோட்ல செலந்தி மறைஞ்சிருந்தா கூட கண்டுபிடிக்க ஒரு நாள் ஆகும். அந்த வழியாக சென்ற ஒரு விவசாயி சிறுவர்கள் சொல்வதை கேட்டார். வேண்டாம் வேண்டாம் பசங்களா, அந்த மாதிரி எல்லாம் செய்ய கூடாது. ஒன்றும் இல்லை அப்பா, நாங்கள் அந்த லிட்டில் மர்டல் பத்தி பேசுகிறோம். அவருக்கு மரியாதை கொடுத்து பேசணும், புரிஞ்சுதா? அவரை பத்தி உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எங்களுக்கு விபரமா சொல்லுங்களே. சொல்றேன் கேளுங்க. அவரோட கதையை நீங்க கேட்ட பிறகு மீண்டும் அவருக்கு எந்த தொந்தரவும் செய்ய கூடாது. அவரோட உண்மையான பெயர் ஹீபிக்ஸ். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற கொள்கையில் உலகை சுற்றி வந்தவர். ஒரு நாள் சோர்வும் பசியுமாக இருந்த அவர் இரவு தங்குவதற்காக ஒரு விசித்திரமான கோட்டைக்குள் நுழைந்தார். அங்கிருந்த தோட்டத்தில் ஒரு டஜனுக்கும் மேற்பட்ட பூனைகள் இருந்தன. விசித்திரமாக வந்த ஒரு அந்நிய மனிதனை கண்டதும் ஆக்ரோஷமாக அந்த பூனைகள் அவர் மீது எகிரி பாய்ந்தன. என்னால் நம்பவே முடியவில்லை. சாப்பாட்டு மணி அடித்தால் உனக்கு ஏன் கேட்பதில்லை? கேள். ஆமாம், இந்த உலகில் நீ யார் என்று கூறு. என் பெயர் ஹீபிக்ஸ் மேடம். இரவு நான் தங்குவதற்கு எனக்கு இடம் கிடைக்குமா? சரி, உள்ளே வா. பிறகு அங்கிருந்த பூனைகள் மற்றும் லேடி ஃப்ரோ ஹவுசி ஆகியோருடன் மடல் அங்கேயே தங்கினார். இரவு உணவையும் அங்கேயே சாப்பிட்டார். ஷூ, தள்ளிப்போ. என் பாவமான குழந்தை பசியாக இருக்கிறது, அதை தொல்லை செய்யாதே. ஓ, சாப்பிடு என் செல்லமே, சாப்பிடு. உனக்கு இப்போது மிகவும் பசியாக இருக்கும். நீ எங்கே போகிறாய்? இன்னும் இருக்கிறது. பசியுடன் இருக்கும் ஒரு உயிரை பார்த்து கொண்டு இன்னொரு உயிர் சாப்பிடக்கூடாது. ஹேபிக்ஸ், நீ இங்கேயே தங்கலாம் அல்லவா? இங்கே இருந்து நீ என் பூனைகளை கவனித்துக் கொள். அதனால் ஹீபி தொடர்ந்து இருந்தார். சில நாட்கள் நன்றாக தான் இருந்தது. ஆனால் ஒரு நாள் லேடி ஃப்ரா ஹவுசி வெளியே சென்று இருந்த பொழுது, இப்போது நீ இவைகளை பார்த்துக்கொள், நான் ஒரு இரு மணி நேரத்தில் திரும்பி வந்து விடுவேன். போய் வருகிறேன் செல்லங்களா. வீட்டிற்கு திரும்பி வந்த பொழுது, ஆமாம், நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இந்த பூனைகள் தான் இவ்வாறு செய்தன, மேலும் என்னையும் தாக்கின. உனக்கு எவ்வளவு தைரியம்! என் செல்ல பூனை குட்டிகளை நீ தவறாக பேசுகிறாயா? நான் உன்னை இப்போதே மாற்றி விடுவேன். வேண்டாம், விட்டு விடுங்கள், வேண்டாம். என் பூனைகளோ? என் செல்ல பூனைகள் செய்தார்களா? சரி, ஹெபிக்ஸ், என்னை மன்னித்து விடு. இவ்வளவு சேட்டைகள் செய்யும் பூனைகளுடன் என்னால் இனிமேல் தங்க முடியாது மேடம். எனது ஊதியத்தை கொடுத்து விடுங்கள் மேடம். சரி, கொடுக்கிறேன். என் அறைக்கு சென்று கதவருகில் உள்ள ஸ்டாஃப் குச்சியையும் ஸ்லிப்பர் செருப்பையும் எடுத்து வா, கொடுக்கிறேன். இந்த ஸ்டாஃப் அண்ட் ஸ்லிப்பர்ஸை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்வது? இந்த ஸ்லிப்பர் காலணியை அணிந்து கொண்டு நீ ஒரு நொடியில் எங்கு வேண்டுமானாலும் பறக்க முடியும். இந்த ஸ்டாஃப் குச்சி மூன்று முறை உன் கையில் குதித்தால் அந்த இடத்தில் தங்கம் அல்லது வெள்ளி புதைக்கப்பட்டிருக்கும். அந்த பரிசுகளை நீ மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும் ஹிபிக்ஸ். ஏனென்றால் அவை உனக்கு எந்த அளவு பயன்படுகிறதோ அந்த அளவு பிரச்சனைகளிலும் கொண்டு செல்லும். இந்த அற்புத பரிசுகளுடன் ஹிபிக்ஸ் தனது வழியில் புறப்பட்டார்.
அந்த நேரத்தில் ஸ்டாஃப் ஒரு முறை கூட குதிக்கவில்லை. தங்கம் எதுவும் கிடைக்காததால் ஹீபிக்ஸ் தனது காலணிகளின் உதவியால் வேலை தேட முடிவு செய்தார். அரண்மனைக்கு சென்ற அவர் செய்தி அனுப்பும் வேலையை தன்னால் செய்ய முடியும் என்று கூறினார். நீங்களா அரசு செய்திகளை எடுத்து ஓடுபவரின் கால்கள் வலிமையாக இருக்க வேண்டும். உங்களுக்கும் ஓட்டப்பந்தய வீரருக்கும் ஓட்டப்பந்தயம் வைப்போம். நகரின் மறுபுறத்தில் இருக்கும் காவலருக்கு நான் ஒரு செய்தியை கொடுத்து அனுப்புகிறேன். அவருடைய பதிலை முதலில் கொண்டு வந்து விட்டால் உங்களை நான் ராயல் ரன்னராக நியமிக்கிறேன். அப்படியே ஆகட்டும் அரசி. மேஜிக் ஸ்லீப்பர்ஸின் உதவியால் ஹீபிக்ஸ் கண்ணிமிக்கும் நேரத்தில் திரும்பி வந்து விட்டார். அனைவரும் கரகோஷமிட்டனர். அதனால் அவரை ராயல் ரன்னராக அரசர் அமர்த்தினார். அன்று முதல் அரசர் அவரை முழுதும் நம்பினார். அதாவது அரசவையில் இருந்த மற்ற அமைச்சரை காட்டிலும் இந்த குள்ள மனிதரை முழுதும் நம்பினார். இது அங்கிருந்த மற்ற சேவகர்களுக்கு முற்றிலும் பிடிக்கவில்லை. ஒரு சாதாரண ஓட்டப்பந்தய வீரர் மேல் மன்னருக்கு எப்படி இத்தகைய பாசம் இருக்கிறது? அவரிடம் ஏதோ ஒன்று விசித்திரமாக இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு வனப்பகுதியில் ஹைபிக்ஸ் தனியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் கையில் இருந்த ஸ்டாஃப் 3 முறை துள்ளி குதித்தது. அந்த இடத்தில் தங்கமும் நவரத்தனங்களும் கொண்ட தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு புதையல் கிடைத்தது. ஆஹா, நான் புதையலை கண்டுபிடித்து விட்டேன். இனிமேல் நான் எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி என்றால் இனிமேல் நான் அரசருக்கும் சேவை செய்ய மாட்டேனா? இல்லை, எனக்கு அரசரை மிகவும் பிடிக்கும். அது மட்டுமல்ல, மற்றவரை விட அவர் என்னை மிகவும் நம்புகிறார். அதனால் நான் வெளியேற மாட்டேன். எனவே ஹைபிக்ஸ் புதையலில் சிறிதளவு மட்டும் எடுத்துக்கொண்டு மீதியை மறைத்து வைத்துவிட்டு அரண்மனைக்கு சென்றார். யாருக்கு உதவி தேவை என்று அவருக்கு தோன்றுகிறதோ அவருக்கு தாராளமாக பண உதவி செய்தார். என் அம்மாவுக்கு மருந்து வாங்குவதற்காக மன்னர் கடன் கொடுப்பார் என்று நம்புகிறேன். கவலைப்படாதீர்கள் நண்பரே, இதை வாங்கிக் கொள்ளுங்கள். விரைவில் உங்கள் தாய் குணமடைந்து விடுவார். நன்றி ஐயா. அவருக்கு திடீர் என்று பணம் எங்கிருந்து வருகிறது? இவர் திருடி இருக்க வேண்டும். இதை அரசரிடம் சொல்லுவோம். இவரிடம் இவ்வளவு பணம் இருக்க சந்தர்ப்பமே இல்லை. அதிகாரிகள் கூறியதை முட்டாள்தனமான மன்னரும் நம்பினார். அதனால் ஹைபிக்ஸை கவனிக்க வேண்டும் என்று கூறினார். அடுத்த முறை ஹைபிக்ஸ் புதையலை எடுக்க சென்ற பொழுது அதிகாரிகளும் அவரை பின்தொடர்ந்து சென்றனர். புதையலிலிருந்து சிறிதளவு தங்கத்தை எடுத்துக்கொண்டு அவர் திரும்பி வந்த பொழுது அவரை அதிகாரிகள் பிடித்தனர். அதன் பிறகு ஹீபிக்ஸை அரசரின் முன்னால் நிறுத்தி பொய் சொன்னார்கள். பெருந்தகையே, அவர் உங்களிடம் திருடிய புதையலை மறைத்திருந்தார். பொய் சொல்கிறார். நான் புதையலை மறைக்கவில்லை, வெளியே எடுத்து வந்து கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு திருடன் புதையலை வெளியே கொண்டு வருவான்? பொய் சொல்லாதே ஹீபிக்ஸ். என்னை நம்பினீர்கள் என்று நினைத்தேன். மன்னர் நம்பவில்லை என்று அறிந்த ஹீபிக்ஸ் ஸ்டாஃப்ஸ் பற்றியும் ஸ்லீப்பர்ஸ் பற்றியும் அவர்களிடம் கூறினார். ஹீபிக்ஸ், என் நாட்டில் இருந்து உடனே வெளியேறு. மீண்டும் திரும்பி வரக்கூடாது. தவறான காரியங்கள் நான் செய்ய மாட்டேன் என்பது உங்களுக்கு தெரியும் அரசே. வெளியேறு என்றால் வெளியேறிவிடு இப்பொழுதே. பாவம் ஹீபிக்ஸ் மிகவும் வேதனைப்பட்டார். அவருக்கு மீண்டும் எவரையும் பார்க்க விருப்பம் இல்லை. அதனால் அருகில் இருந்த ஒரு வனத்தில் ஒரு சிறிய குடிசையை கட்டினார். ஒரு நாள் அழகாக அத்திப்பழங்கள் பழுத்திருந்த ஒரு மரத்தை அவர் பார்த்தார். ஒரு பழத்தை பறித்து அதை அவர் சாப்பிட்டார். அந்த பழத்தை சாப்பிட்டு முடித்தவுடன் அவர் விசித்திரமாக உணர ஆரம்பித்தார். அதன் பிறகு அவரது காதுகளும் மூக்கும் நீளமாக வளர்ந்தன, மிகவும் நீளமாக வளர்ந்தன. அதனால் ஹீபிக்ஸ் மிகவும் பயந்தார். அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று புரியவில்லை. அந்த வனத்தில் சுற்றித் திரிந்து இதற்கு சிகிச்சை செய்ய விரும்பினார். 2-3 நாட்களுக்கு பிறகு அங்கு வேறொரு அத்திமரத்தை பார்த்தார். பசியுடன் இருந்த அவர் ஒரு பழத்தை பறித்து அதை சாப்பிட்டார். என்ன நடக்குமோ என்ற பயத்துடன் தான் சாப்பிட்டார். ஆனால் ஆச்சரியம், அவரது காதுகளும் மூக்கும் பழைய நிலைமைக்கு இயல்பாக மாறின. அந்த மரம் காதுகளையும் மூக்கையும் வளர்க்கிறது, இந்த மரம் அதை சரியாக்குகிறது. ஆஹா, நான் அழகாகிவிட்டேன். சில நாட்களுக்கு பிறகு ஹீபிக்ஸ் அந்த காட்டில் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது
அங்கு இரண்டு ஆண்கள் மோசமான அத்திப்பழத்தை கூடைகளில் நிரப்பி அதை குதிரையில் ஏற்றி கொண்டு இருந்தனர். அவர்களில் ஒருவர் கூறினார், இந்த அத்திப்பழங்களை சாப்பிட்ட பிறகு இந்த நிலத்தின் அரசர் அவ்வளவுதான், அவர் ஒருபோதும் தனது முகத்தை உலகுக்கு காட்ட முடியாது, நம்ம அரசர் இந்த ராஜ்யத்தை தாக்கி கைப்பற்றுவார். எங்கள் நாட்டை அபகரிக்க போகிறீர்களா? உங்கள் கனவு பலிக்க விட மாட்டேன். கனவில் கூட எமது ராஜாவிற்கு தீங்கு இழைக்க கூடாது, உங்களை விட மாட்டேன். ஏதோ தவறு நடக்க போவதாக ஹீபிக்ஸ் உணர்ந்தார். அதனால் மாறு வேடமிட்டு அரண்மனையை நோக்கி நடந்தார். அரண்மனையில் ஏதும் தவறு நடந்துவிடக் கூடாது என்பதற்காக நகரை விட்டு வெளியேற வேண்டும் என்று அரசர் ஆணையிட்டிருப்பதால் அவரை மீண்டும் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை. மீறி சந்தித்தால் கைதாக வேண்டும். சில நாட்கள் கழிந்த பிறகு வேறு நகரத்து மனிதர் ஒருவர் தீமை செய்யும் அத்தி பழத்தை கூடையில் நிரப்பி அந்த நகரத்திற்கு கொண்டு வந்தார். அரச குடும்பத்திற்காக சந்தை கூடும் நாளில் அரண்மனைக்கு காய்கறிகள் வாங்க அரண்மனை சமையல்காரர் அங்கு வந்து சேர்ந்தார். நறுமணம் கமழும் அத்தி பழத்தை கண்ட அரண்மனை சமையல்காரர் அப்பழத்தை கூடையோடு வாங்கி அரண்மனைக்கு எடுத்து சென்றார். அன்று மாலை இரவு உணவோடு சாப்பிடுவதற்கு அத்தி பழத்தை சாராக பிழிந்து எடுத்தார். அரச குடும்பத்தினர் அனைவரும் ஆனந்தத்துடன் அவற்றையெல்லாம் சாப்பிட்டு முடித்தனர். அவர்கள் அனைவரின் காதுகளும் மூக்கும் நீளமாக வளர்ந்தன. அச்செய்தி நாடெங்கும் காட்டுத்தீயாக பரவியது. சிறந்த மருத்துவர்கள் வந்தார்கள், ஆனால் எவராலும் குணப்படுத்த முடியவில்லை. இப்போது நடக்கும் அனைத்தையும் ஹீபிக்ஸ் கவனித்துக் கொண்டு இருந்தார். நாம் அடுத்த காரியம் செய்வதற்கு இதுதான் தகுந்த நேரம் என்று முடிவு செய்தார். மாறு வேடமிட்டு குணப்படுத்தும் நல்ல அத்திப்பழங்களை ஒரு சாக்கில் நிறைத்து அரண்மனைக்குள் சென்றார். ஆனால் நேரடியாக எந்த சிகிச்சையும் செய்ய அவர் முன்வரவில்லை. அரச பெருமானே, உங்கள் அனைவரையும் நான் குணப்படுத்துவேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இதை எடுத்துக் கொள்ளுங்கள். ஹீபிக்ஸ் அரச குடும்பத்தினர் அனைவருக்கும் நல்ல அத்திப்பழங்களை கொடுத்தார். பிறகு அனைவரும் குணமடைந்தனர். நன்றி, நன்றி, மிக்க நன்றி. கூறுங்கள், உங்களுக்கு நான் என்ன பரிசு கொடுக்க வேண்டும்? உங்களுக்காக எங்கள் கருவூலம் திறந்திருக்கிறது, வேண்டியதை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒருவர் வேறு ஒருவரிடமிருந்து திருடிய பொருளை மற்றவருக்கு எப்படி கொடுக்க முடியும்? கேட்ட குரல், ஹீபிக்ஸ், நீயா இது? ஆமாம், அண்டை நாட்டினர் தான் உங்களுக்கு இந்த நிலைமையை உருவாக்கினார்கள். அவர்கள் நம்மை தாக்க திட்டமிட்டுள்ளனர். நான் உங்களிடம் மோசமாக நடந்து கொண்ட பிறகும் என்னையும் என் குடும்பத்தினரையும் குணப்படுத்தி இருக்கிறீர்கள். ஒரு நண்பரால் துன்புறுத்தப்படும் வழி எனக்கு தெரியும். அதே வழியை நான் எப்படி உங்களுக்கு கொடுப்பேன் அரசே? என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும் ஹீபிக்ஸ். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? உங்கள் நலம் விரும்பிகளையும் உங்களை ஏமாற்றுபவர்களையும் இனம் காண கற்றுக்கொள்ளுங்கள். நான் இப்போது புறப்படுகிறேன். ஹீபிக்ஸ், தயவு செய்து எங்களுடன் இரு. நான் தனியாக மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். ஓருங்கள், நான் உங்களிடம் திருடியவற்றை நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள். இவை உங்களுக்கு சேர வேண்டியவை. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். அதன் பிறகு வெட்கப்பட்ட அரசர் மேஜிக் ஸ்லிப்பரையும் ஸ்டாஃபையும் ஹீபிக்ஸிடமே கொடுத்து விட்டார். அதை பெற்றுக்கொண்ட ஹீபிக்ஸ் நாட்டை விட்டு வெளியேறி தனது கிராமத்திற்கு சென்று விட்டார். ஆனால் அந்த சிறிய மனிதர் பெரிய இதயத்துடன் இருந்தாலும் நண்பர்கள் மீதும் மக்கள் மீதும் அவருக்கு நம்பிக்கை இல்லை. எனவே அவர் தனியாக வாழத் தொடங்கினார். இருப்பினும் மற்றவர்களுக்கு செய்யும் நன்மையை அவர் விடவில்லை. அதாவது அவர் நாள்தோறும் என்ன செய்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் தனது காலணிகளை அணிந்து கொண்டு தொலை தூரத்தில் யாருக்காவது உதவி தேவைப்பட்டாலும் அங்கு சென்று அவருக்கு உதவி செய்கிறார். ஆனால் சிறுவர்களாகிய நீங்கள் இங்கே அமர்ந்து கொண்டு அவரை கேலி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். சிறுவர்கள் மீண்டும் ஒருபோதும் லிட்டில் மடலை கேலி செய்யவில்லை. பின்னர் அவர்கள் அவருடன் நன்றாக இருக்க ஆரம்பித்தார்கள். விரைவில் அவருடன் நட்பு கொண்டார்கள். ஒருவரை கேலி செய்வது மிகவும் எளிதானது, ஆனால் மற்றவர்கள் சந்திக்கும் கஷ்டங்கள் மற்றும் போராட்டங்கள் நமக்கு தெரியாது. நாம் அவர்களுக்கு உதவ முடியவில்லை என்றாலும் அவர்களை காயப்படுத்தக்கூடாது, சரியா? கதை முடிந்தது.